ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சமைக்க போகிற அடுத்த ரெசிபி ஒரு ஸ்பைஸியான காலான் ஃப்ரை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம ஊர் நம்ம சோறு. காலான் ஃப்ரை சமைக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். இது கூட சின்ன சைஸில் 2 பட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். 2 கிராம்பு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீலி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறோம். 1 பச்சை மிளகாய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கணும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு பின்னாடி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துறேன். இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து போனதுக்கு பின்னாடி மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு தக்காளி அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா 3 எடுத்தால் போதும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இது கூட வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி 250 கிராம் காளானை வந்து நீலி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து காளானை நல்லா கழுவி இதோட தண்ணி ஃபுல்லும் ட்ரைன் ஆகிடணும். அதுக்கப்புறமா தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். 250 கிராம் நான் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா கலரும் கொடுக்கும், காரம் குறைவாக தான் இருக்கும் இதை ஆட் பண்ணுறதுனால. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்து இதை நல்லா வதக்கலாம். இப்போ இதோட கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக வரும். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ காளான் நல்லா வெந்துடணும். இதுக்காக வந்து மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக வைக்கலாம். ஓகே, இதை நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி இது கூட வந்து 1 ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஜீரக பொடி ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து 1-2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வந்து வதக்கி எடுக்கலாம். இப்போ பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஸ்பைஸியான காளான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இதுக்கு மேலே வந்து மல்லித்தூள் போட்டு அப்படியே வந்து சூடான சாதத்துக்கும் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.